வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபனி எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசனுடைய கிராண்ட் ஃபினாலே ரொம்பவே பிரம்மாண்டமாக முடிஞ்சிருக்கு. இதுல இருந்த டாப் ஃபைனலிஸ்டான 5 குழந்தைகளுமே நல்லா பாடி ஆசத்தியிருந்தாங்க. இதுல கிருஷாங் அவர்கள் டைட்டில் வின்னராகவும், ரிகானா அவர்கள் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாகவும், நேகா அவர்கள் செகண்ட் ரன்னர் அப்பவும் வாங்கியிருந்தாங்க. இந்த நிலையில மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இந்த ஃபினாலேவை பத்தி ரொம்பவே கடுப்பாகி, ரிகானாவுடைய பேரண்ட்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், பாடகர்கள், சூப்பர் சிங்கர் டீம்னு ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே வெளுத்து வாங்கி ஒரு போஸ்டை வெளியிட்டு இருக்காரு. இதை பத்தி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், தற்செயலா டிவி பார்த்தேன், அதுல சூப்பர் சிங்கருடைய கிராண்ட் ஃபினாலே ஓடிட்டு இருந்தது. இதுல கிட்டத்தட்ட 8 வயது இருக்கிற ஒரு பெண் குழந்தை ரிகானா கருத்து வெள்ளம் கலீஜா பாட்டை முழு ஈடுபாட்டோட பாடிக்கிட்டு இருந்தது. அதுல பாடல இடையே வர தக்காளின்ற வார்த்தையை அந்த பாடகரை போலவே ரொம்பவே அழுத்தமா பாடிட்டு இருந்தது களமறியா அந்த பிஞ்சு உதறுகள். எனக்கு இதை பார்த்தவொன்னே திக்குன்னு ஆயிடுச்சு. இது ஒரு கேவலமான வார்த்தையினோட இணை சொல்லுன்றது எல்லா ஆண்களுக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அந்த சொல்ல பாடுனா ஊரு திட்டுமே, சென்சார் பிரச்சனை வருமேன்ற ஒரே காரணத்துக்காக அதே மாதிரி ஒழிக்கிற இன்னொரு இணை சொல்லை எடுத்து அதை மகிழ்ற உயரிய சிந்தனையுடைய பாடலாசிரியர், இசையமைப்பாளர், பாடகர், நடிகருடைய சமூக பங்களிப்பு இது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த பாடலையும் அதுல வந்து அந்த குறிப்பிட்ட சொல்லியும் அந்த குழந்தைக்கு அச்சு பிசராம சொல்லி கொடுத்த பெற்றோர், இசையாசிரியர், நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினர் எல்லாரையும் தமிழ் சமூகம் காலத்துக்கும் வாழ்த்தணும். கெட்ட வார்த்தைகளை பாடிதான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான தளத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்ல ஆண்கள் மற்றும் பெரியவர்கள் மட்டும்ன்ற டிஸ்க்ளைமரை போட்டு வெளியிடுங்க, அதுக்கப்புறம் அது பாக்குறவங்களோட பொறுப்பு. அதை விட்டுட்டு இப்படி குழந்தைங்க கேட்கிற பாடுற வெகுஜன ஊடகமான சினிமா பாடல்ல நஞ்சு இந்த மாதிரி இடைச்சொற்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா எல்லாரையும் கலங்கப்படுத்தாதீங்க, இது ஒட்டுமொத்த சமூகத்தையே கெடுத்துரும்னு போஸ்ட் போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான வார்த்தையை அர்த்தமே புரியாத சின்ன குழந்தையான ரிகானாவை பாட வச்சிருக்கீங்களேன்னு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ரொம்பவே ஆதங்கப்பட்டு போஸ்ட் பண்ணிருக்காரு. இதை சோசியல் மீடியால பார்த்த பலரும் நம்ம ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா அதுல சில பேர் இதெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா யோசிக்காதீங்க, வெறும் ஒரு பாடலா மட்டும் பாருங்கன்ட்டு சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்க நம்ம ரிகானாவை பத்தியும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பத்தியும் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் போட்டிருக்க போஸ்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் இது போல பல புதிய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.